பூண்டு மிளகா கோழி கறி செம்மையா சமைக்கிறோம், பயங்கர வறுசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி, எல்லாரும் வாங்க. ஆல் பெஸ்ட் வெல்கம் டு யூ. நான் எல்லாத்தையும் விசாரிச்சேன்டா. நீ அப்படி பண்ணதுனால சொன்ன போடா. அப்படிதான் நல்லா இருந்துச்சு பாக்கையில். கடைசி அவ்வளோதான். ஒரு பாட்டு போதா நீ பார்த்து பொறுமையாக அலச வேண்டிய மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். கோழிக்கறி அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகா சாந்து, முனுக்கின மிளகு தூள், முனுக்கின கல் உப்பு. சரி சரி, அடுப்பு பத்தா சாச்சா. செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். நல்ல உதிரியத்தா இருக்கு. இறக்கிருக்கோம். என்ன விட நீ அதிகமாக செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், பொடியா நறுக்கின பூண்டு, முனுக்கின வரமிளகாய், தக்காளி சாறு, சோயா சாறு, சவப்பு
மூணு ரூல் சொல்லு பாரு. காலையில இருந்து சொன்ன வசனங்களே மண்டைக்கு ஓடிட்டு இல்லையா? புதுசு வாங்குங்க. செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய், பொரித்த கோழிக்கறி, பூண்டு மிளகாய், தக்காளி சாறு, கலர் முட்டைக்கோசு, வண்ண வண்ண கொட மிளகாய், நறுக்கின வெங்காய தலை, அதை கொண்டா சாதம் கொஞ்சம் ஏ சாதம் சாப்பாடு சாப்பாடு நல்லா வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுமா? கோழிக்கறியை நல்லா நல்லெண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டு தக்காளி மிளகாய் பூண்டு சாறு சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்து நல்ல கலருக்கு கொடமிளகாய் சேர்த்து எடுத்து பிரட்டி சாப்பிட்றதுக்கு அப்படியே இனிப்பாகவும் லேசாக காரமாகவும் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் ஆட்டுக்கறி குழம்போட ராஜ விருந்து. இன்றைக்கி அண்ணே பாப்பாலாம் வந்திருக்காங்க, அவங்கள்ட்டே கேட்பேன் எப்படின்னு. அண்ணே எப்படி இருந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்கள். சிக்கனை வித்தியாசமாக ரோஸ்ட் பண்ணி செமையாக இருக்கு பாப்பா, ஸ்பைஸியாக இருக்கு, என்ன ஒட்டுது மூணு பண்ணி